ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாண்டிச்சேரி பெட் லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 3 வீக்ஸ் முன்னாடி நான் ஒரு கோல்டு ஃபிஷ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது எந்த வகையான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் தானே ப்ரீட் ஆச்சுன்னு சொன்னேன். ஸோ அதோடைய க்ரோத் அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன ஷாக்கிங் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை வந்து நம்ம வீடியோ பார்ப்போம். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் செகண்ட் டைம் அதே ஃபிஷ்ஷை நான் ப்ரீட் பண்ணேன். ஒரு 100+ ப்ரைஸ் வரைக்குமே வந்திருக்கு. ஸோ அதையுமே நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டாபிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ஷாக்கிங் ரிசல்ட்டுன்னு நம்ம பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு டேங்கை காட்டுறேன். இந்த டேங்கை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, தானவே ப்ரீட் ஆச்சுன்னு சொன்ன அந்த டேங்கை தான். இப்போ நம்ம அதை மறுபடியும் பார்ப்போம், உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஓகே, இதுதான் நம்ம ப்ரீடிங் ஸ்டாக்கு. இப்போ என்ன நிறைய கோல்டு ஃபிஷ் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 10 பீசஸ் வரைக்கும் பேர்ல் ஸ்கேல் எடுத்துருக்கோம். அது எல்லாமே சைஸ் வந்துருக்கு. சைஸ் அதிகமாக இருக்கிறத மட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே ப்ரீடிங் ஸ்டேஜ் தான். இதோ கையில் காட்டுறேங்க. இது பேர்ல் ஸ்கேல். இந்த ஸ்கேல்ஸ்லாம் பாருங்கள். இதையும் நம்ம ப்ரீடிங் பண்ணதுக்காக தான் வச்சுருந்தோம். அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், எனக்கு தானே ப்ரீட் அதனால ஆசை வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே ப்ரீடிங்க்கு தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து பேக் டு த டாபிக், அந்த க்ரோத் ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டேங்கை பாருங்கள், என்ன காடு மாரி இருக்குது. இதில் என்ன ஷாக்கிங் ரிசல்ட்டுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ வந்து நான் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த டேங்க்கில் நம்ம ஃப்ரைஸ் எல்லாமே எடுத்ததால் இந்த டேங்க் வந்து ஃப்ரீயாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ஜாடி எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டேன். ஜாடி இருந்ததுன்னா அந்த லார்வா மஸ்கிட்டோ லார்வாலாம் வரும் இல்லையா, அதனால் சரி ஒரு 2-3 பிளாட்டி போடலான்னு போட்டு வச்சிட்டேன். ஸோ அந்த பிளாட்டியை வந்து ஃபீட் பண்ணுறப்ப நான் பார்த்தேன், ஒரு ஃபிஷ்ஷு மட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னென்னு பார்த்தா, நம்ம ஒரு 7 ஃப்ரைஸ் வரைக்கும் கலெக்ட் பண்ணோம் இல்லையா, அதோடய ஃப்ரை வந்து மேஞ்சிட்டு இருந்தது. நான் நல்லா ஒத்து பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த 3 டெயில் தெரிஞ்சுது. ஓ, அப்போ வந்து அந்த கோல்டு ஃபிஷ் நம்ம ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் போல் அப்படின்னு நானே யோசிச்சிக்கினேன். இப்போ இதில் என்ன ஷாக்கிங்னா, கடைசியாக நம்ம கலெக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃப்ரைஸையும் காட்டுறேன். அப்புறம் கோல்டு ஃபிஷ் இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃப்ரைஸையும் காட்டுறேன். அதோடய க்ரோத் ஸ்டேஜை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த ஜாடி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன். இப்போ அது மாதிரி தான் இந்த டேங்க் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் அந்த ஒரே ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை மட்டும் பிடிச்சி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பிடிச்சாச்சு. அவரோட டெரிட்டரி இல்லையா, அதனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைஸை. ஆனால் இது என்னடா சைஸ் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இவங்களோட சிப்ளிங்ஸை நான் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன சைஸ்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்களோட சிப்ளிங்ஸை நம்ம பார்க்கலாம். வாங்க, உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் இந்த பவுலில் வச்சுருக்கேன். க்ரோத் ரேஞ்சை பாருங்கள். நிறைய பேர் வந்து சொன்னாங்க, என்ன இது கப்பியோட ஃப்ரைஸ்ன்னு கேட்டாங்க. இப்போ அவங்க எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன், இது வந்து கோல்டு ஃபிஷோட ஃப்ரைஸ்னு. ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நாங்களும் அதுமாரி தான் ஐடென்டிஃபை பண்ண முடியல எங்களால். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுதான் வந்து அந்த ஒரே ஒரு சிங்கிள் ஃபிஷ் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாலே அது. இப்போ ரெண்டுத்தையுமே ஒன்றா விட்டு காட்டுறேன். க்ரோத் ரேஞ்ச் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதுதான் ஷாக்கிங் ரியாக்ஷன். பாருங்கள் மறுபடியும், ஒரு ஸ்பேஸ் தரதுனால எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு நீங்களே இப்போ பார்த்துருக்கலாம். இதுக்காக தான் நான் ஷாக்கிங் ப்ரீடிங் ரிசல்ட்னு சொன்னேன். ப்ரீடிங்கில் ஷாக்கிங் அப்டேட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு க்ரோத்தை பார்த்துட்டு நான் மறுபடியும் அந்த வாளியில் வைக்க போகிறதில்ல, மறுபடியும் அதே ஃப்ரிட்ஜில் தான் விட போகிறேன். ஸோ அதையுமே விட்டுடுறேன். ஃபைனலாக வந்து 100 ஃப்ரைஸ் வந்துச்சுன்னு சொன்னாலே அதோட அப்டேட்டும் காட்டிடுறோம். ஆனால் அது கீழே இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை விடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே ஸ்வாட் டெயில் அப்புறம் பிளாட்டி மாலிலாம் இருந்ததுன்னு சொன்னேன். அது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த கோல்டு ஃபிஷ் ஒரே ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரைஸ் எல்லாத்தையும் விட்டுடலாம். இந்த க்ரோத் ரேஞ்ச் வரும் தெரிஞ்சால் நம்ம அப்பயே விட்டுருக்கலாம். போங்க போங்க, நிம்மதியாக இருங்க. இதில் கொஞ்சம் பிளாட்டியோட ஃப்ரைஸும் இருக்கும். பிளாட்டி ஃப்ரைஸ் தெரியுதா? அதோ தெரியுது பாருங்க, பிளாட்டி ஃப்ரைஸும் இருக்கும். இந்த சைடில் எதுவும் ஆகாது. ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிளாட்டியோட ஃப்ரை. பாருங்கள், இது ஒரு 15 டேஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 ஃப்ரைஸ் வரைக்குமே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அதை அட்டாக் பண்ணாது. ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம பிரிச்சிடலாம் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ப்ரீட் அந்த பார்ப்போம்.
இப்போ பாருங்கள், நான் இந்த டப்பில் தான் ப்ரீட் பண்ணேன். ஏரேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏரேஷன் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கணுன்றதுக்காக ஆஃப் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா எப்போவுமே ஏரேஷன் ஓட்டிட்டு தான் இருக்கும். இது வந்து ப்ரீட் ஆகி ஒரு 20 days ஆயிடுச்சு. ஆனால் க்ரோத் ரேஞ்ச் எனக்கு ஒன்றும் வரலை. இதை நான் சீக்கிரமாக ஒரு ஃப்ரிட்ஜ் டேங்கில் மாற்றலாம் தான் இருக்கேன். அந்த அப்டேட்டும் வரும். ஸோ இந்த ப்ரீடிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் போட முடியும். ப்ரீடிங் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா இல்லை கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரீடிங் வீடியோ போட்டுடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அந்த ஷாக்கிங்காகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். ஹாப்பி ப்ரீடிங்.